ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வந்துட்டு லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 அதற்கான லிங்க் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொடுக்குற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்துட்டு லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 வந்து இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்களுடைய அஃபீஷியல் டொமைனில் வந்துட்டு அதற்கான எஃப்ஏக்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணணும், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் லிங்க் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறதுக்கான லிங்க் வந்து எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து ஷேர் பண்ணல. பட் அதில் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லோன் சப்போர்ட் அட் த ரேட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் .com ஸோ அப்படிங்கிற இமெயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0க்கான லிங்க் வந்து இது வரைக்கும் எதுவுமே ஷேர் பண்ணல. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்துட்டு அந்த இமெயில் ஐடிக்கு எல்லாருமே, அதாவது ஃபினான்சியல் அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே, ஸோ இந்த COVID-19 அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த இமெயிலுக்கு வந்துட்டு அவங்களோட சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னால் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அந்த இமெயிலுக்கு வந்துட்டு மெயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ மெயில் பண்ணி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸில் வந்துட்டு ரிப்ளை வந்துருக்குது. இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வந்து அனுப்பிச்சிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இன்னுமே வந்து அஃபீஷியலாக வந்துட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணல, லிங்க் வந்து எதுவுமே ஷேர் பண்ணல. பட் இண்டிவிஜுவலாக வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சிருக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு கிரெடிட் கார்டோ இல்லை வந்து பர்சனல் லோனோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஹோம் லோனோ நீங்கள் வந்து ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த லோன் சப்போர்ட் அட் த ரேட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் .com ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களோட சிச்சுவேஷன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மெயில் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் வந்து லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0க்கான லிங்க் வந்து அனுப்புவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுவரைக்கும் எதுவும் வந்து பண்ணல அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு அந்த இமெயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெயில் அனுப்பிச்சிருங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேளுங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லாமல் இந்த டைத்து வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் அவங்க வந்துட்டு அஃபீஷியலாக அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுற அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணதையுமே இங்கே கீழே வந்து கீழே ஃபுல்லாக கீழே வந்தீங்கன்னா அதில் வந்துட்டு யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நிறையா லிங்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு அவங்க புதிய அப்டேட் லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0க்கான ஏதாவது அப்டேட்னா அதில் வந்து அந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் 3 மந்த் பேஸ்லிப் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து பிஸ்னஸ் மேனோ இல்லை வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட் வந்துட்டு கிளாஸிஃபைடாக இருக்கணும். மார்ச் 31 வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாஸிஃபைடாக இருக்கணும். என்பிஏக்கு வந்து போயிருக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்பிஏ போயிருக்கும் அது மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. சப்போஸ் போயிருந்தாலும் அதுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து அவங்க ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கஸ்டமர் கேர்ட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் அது அப்படி போயிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து கிரெடிட் கார்டு ஜம்போ லோனுக்கு எப்படி லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்கள் அந்த லோன் சப்போர்ட் அட் த ரேட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் .com ஸோ அதுக்கு வந்துட்டு இமெயில் வந்து அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு எஸ்எம்எஸ் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ்ல வந்துட்டு அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து போகும். ஸோ இப்போ வந்து அந்த லிங்க் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் வந்து என்னோட மெயில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து லிங்க் இருக்கு, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதையுமே அந்த லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0க்கான பேஜுக்கு வந்து போயிருது. ஸோ அதில் வந்து பார்த்தா நான் வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் தி லோன் ரிஜிஸ்ட்ரிங் 2.0 வந்துருச்சு. அதே மாதிரி எஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன் ரிஜிஸ்ட்ரிங் பிளான் சர்க்குலர் டேட்டட் 5th May 2021 வந்துருச்சு. ஸோ கீழே வந்து அக்கௌண்ட் டைப் வந்து கிரெடிட் கார்டு. ஸோ எனக்கு கிரெடிட் கார்டு ஜம்ப் ஒன்று இதில் வந்து பார்த்தா 5352 4 digit. ஸோ கீழே வந்து கிளிக் ஏர் டு அப்ளை நோ அதுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன் நான். ஸோ கிளிக் பண்ணதையுமே கீழே வந்து பார்த்தா திஸ் வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் யுவர் ஃபினான்சியல் பேர்டன் ஸோ அண்ட் ரீப்ளான் யுவர் ஃபினான்சிஸ் இன் திஸ் டஃப் டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ கீழே வந்து அப்ளை நவ், ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அப்ளை நவ் கிளிக் பண்ணதையுமே எனக்கு வந்து ரீசஸ்டிங் வந்து அப்ளை ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பீப்புள் ஸோ கஸ்டமர் கேர்கிட்ட எனக்கு வந்து மறுபடியும் கால் வரும். எனக்கு கால் வந்துட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ்னால் நமக்கு வந்து எத்தனை மாதத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அந்த மெயில் ஐடிக்கு வந்து லோன் சப்போர்ட் அட் த ரேட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க் .com அனுப்பலினா நீங்கள் வந்து மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து வரும்.